என்னோட கிளைண்ட் கலைச்செல்வி எம்ஏ எம்எட் படிச்சிருக்காங்க, டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அன்னை வேளாங்கண்ணியில். வயசு 29, 52 வயசு நபர் ஒருத்தர் வந்து அந்த அம்மாவை வந்து ஆசீர்வாதத்தை கூறி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 4 அபாஷனம் பண்ணியிருக்காரு. ஒரு சூசைட் அட்டம்ப்ட்டு தாம்பரம் மகளிரில் வந்து புகார் வந்து போன 3 மாதம் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. தீபாவளி அன்றைக்கி கூப்பிட்டு அடித்து செயினெல்லாம் பறித்து பைக் எல்லாம் பிடிங்கிட்டாங்க. அது சம்மந்தமாக டிசி ஆஃபீஸில் இப்போ புகார் கொடுக்க வந்திருக்கோம். அக்கிஸ்ட் பேர் ரகு. அவருக்கு அவர் வந்து சினிமாவில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது சம்மந்தமாக லோக்கல் ஸ்டேஷனில் நாங்கள் புகார் கொடுத்தா சிட்ல பக்கத்தில் ஆல்ரெடி அவங்க புகார் கொடுத்துட்டாங்க, நாங்கள் உங்கள் புகார் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மகளிரில் வந்து புகார் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் வந்து அவங்க சொந்தக்காரங்க யாரும் ஆர்ஐன்ற வந்து பிரபாகரன் மிரட்டுறாரு. அவர் லோக்கலில் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாராம். அவர் வந்து லோக்கல் ரவுடிசிங்களை வச்சு கலாட்டா பண்ணுறாரு. அது கல்யாணம் ஆனதை மறைச்சி தான் இந்த பொண்ணை வந்து 2 வருஷமாக தகாத உறவை வச்சுருந்துருக்காரு. இப்போ வந்து கல்யாணம் ஆனது தெரிஞ்சவனை தான் இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ப்ரொடக்ஷன் தெரியல, சினிமா டைரக்ஷன்றாங்க, எந்த ப்ரொடக்ஷன் தெரியல. நம்ம ஒரு 2 செகண்ட் இருங்க சார், விடுங்க சார், விடுங்க சார், ப்ளீஸ். என் பேர் ஸ்ரீநாத், வணக்கறிங்க. இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. இங்கே 2015 தான் சென்னைக்கு வருது. இந்த சென்னையில் வந்து மேல்கொண்டு ஹையர் ஸ்டடி படிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 1 மாதமாக லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன், வீடு வாங்கித்தரேன், சினிமாவில் நடிக்க விட்றேன்னு அதை வந்து ஆசீர்வாதத்தை கூறி அது கூட பல ஸ்டேட்டுக்கு போயிருக்காரு. மற்றபடி இப்போ வந்து அவஸ்தப்பட்டுருக்காரு.